ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளானட். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஷார்ட்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஃபார் கிளாஸ் 12th அண்ட் கிளாஸ் 10th சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம சிபிஎஸ்இக்கான வெப்சைட் போ, www.cbse.gov.in. இதில் போயிட்டு அகாடமிக் வெப்சைட் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குவெஸ்டின் பேங்க் அப்படின்னு தெரியுதா, இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ப்ராக்டிஸ் குவெஸ்டின்ஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேர்ம் ஒன் அண்ட் டேர்ம் டூ, இப்போ உங்களுக்கு டேர்ம் ஒன் முடிஞ்சிச்சு அதனால அதை விட்டுருவோம். இப்போ டேர்ம் டூக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு, எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குள்ள ஒரு சில சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னல் ப்ராக்டிஸ் குவெஷன் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ எனக்கே இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ தட் ஐ தாட் லைக் ஒய் நாட் ஷேர் வித் யூ அப்படின்ட்டு. இது வந்து கிளாஸ் 12th கொடுத்துருக்காங்க, கிளாஸ் 10th மேஜராக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் சாதாரணமாக அது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் டூவில் பயாலஜிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு டேர்ம் டூ என்ன க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் இருக்குமோ அதே பேட்டர்னில் எக்ஸ்ட்ரா இன்னொரு க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும். ஆல்ரெடி சிபிஎஸ்இ சைட்லேருந்து சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது நம்ம ஆல்ரெடி எப்படி செக் பண்ணணும்னு வீடியோ போட்டாச்சு. பார்க்கல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். இது என்னென்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா சாம்பிள் பேப்பர் மாதிரி அடிஷனலாக வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கு இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு இருக்குது, அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளுக்கு மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கிளாஸ் 10th இதே மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இதை கண்டிப்பாக வந்து இந்த அட்லீஸ்ட் இந்த 4 பேப்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு சிபிஎஸ்இ சைட்லேருந்து. அப்படிங்கப்போ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்றும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதே க்வெஸ்சன் பேங்க் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் 12th இருக்கும், கிளாஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் 12th அப்படின்னு போனீங்கன்னா க்வெஸ்சன் பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் மேக்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டடி க்வெஷ்சன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய கேஸ் ஸ்டடி க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போத் டேர்ம் ஒன் அண்ட் டேர்ம் டூ இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேர்ம் டூவோட சாப்டர்ஸ் மட்டும் என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து மேட்ரிக்ஸ் தான். ஸோ நம்ம அப்படியே கீழே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு டேர்ம் டூவோட சாப்டர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேர்ம் டூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, டேர்ம் டூவில் இருக்க சாப்டர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் பேஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிசோர்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு மேக்ஸுக்கு இருக்கு, இங்கிலீஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு க்வெஸ்சன் பேங்க் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எம்சிக்யூ ஃபார்மேட்ல நம்மளுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஸோ மெயினா நான் வந்து சொல்ல வேண்டியது இந்த மேக்ஸுக்கு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கும் இருக்கு பாருங்க. ஸோ கெமிஸ்ட்ரி இதை நீங்க ஓபன் பண்ணாலும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுல நீங்க டேர்ம் டூ சாப்டர்ஸ் எடுத்துட்டு அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சிபிஎஸ்இல இருந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்க ரிசோர்ஸஸ். இது வந்து 12th மட்டும் இல்ல 10th இருக்கு. இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் தான் நமக்கு இருக்கு. இதுல நீங்க மேக்ஸ் னு கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் யூ will get it. ஓகேவா, சோ ஐ ஹோப் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஏனா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதது. சிபிஎஸ்இயோட வெப்சைட்டுக்கு போங்க, ஆர் இந்த வெப்சைட் கூட நீங்க வந்து போடலாம். இந்த இது நான் லிங்க் வேணா அப்படியே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல. இதுல போயிட்டு இந்த க்வெஸ்சன் பேங்க்ங்க கிளிக் பண்ணி பிராக்டிஸ் பேப்பர்ஸே சால்வ் பண்ணுங்க. கிளாஸ் 12th இந்த கேஸ் பேஸ் க்வெஸ்சன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஐ ஹோப் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து கிளாஸ் 12th டேர்ம் டூவில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு, பயாலஜியில் இன்னும் ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் எல்லாமே பார்க்கலன்னா சேம் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பை.